திமுக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான முக ஸ்டாலினுடன் அவருடைய அண்ணன் திமுக அழகிரி மீண்டும் திமுகவில் இணையப் போவதாக மதுரையில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. திமுக தெற்கு மண்டல அமைப்பு செயலாளராக இருந்த முக அழகிரி கடந்த 2014 கட்சி கொள்கைக்கு விரோதமாக செயல்பட்டு திமுகவின் அனைத்து உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 7 காலமாக தீவிர அரசியலில் ஈடுபடாமல் இருந்த அழகிரி சமீப காலமாக அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் முக அழகிரியுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து முக ஸ்டாலினை புகழ்ந்து மதுரை முழுவதும் போஸ்டர் அடித்து வந்தார்கள். இருப்பினும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முக அழகிரி முக ஸ்டாலின் ஒரு காலமும் தமிழகத்தின் முதல்வராக முடியாது என பேசியது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக முக ஸ்டாலின் பதவியேற்றதும் என்னுடைய தம்பி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பது பெருமையாக இருப்பதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியிருந்தார். மேலும் முக ஸ்டாலின் பதவியேற்பு விழாவில் கூட முக அழகிரி சார்பாக அவரது மகன் தயாநிதி அழகிரி தான் கலந்து கொண்டார். கலைஞரின் மறைவுக்கு பின்னர் முக அழகிரி திமுகவில் இணைவாரா என பரவலாக அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முக அழகிரியின் தொண்டர்கள் திமுகவில் ஸ்டாலினுடன் இணைய உள்ளோம் என போஸ்டர்கள் அடித்து ஒட்டியுள்ளனர். இதன் மூலம் முக அழகிரி திமுகவில் முக ஸ்டாலினுடன் பணியாற்ற கூடிய சீக்கிரம் இணைவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது.